ஹாய் காய்ஸ், நான் உங்க முகேஷ். பேய் இருக்கா இல்லையா, இல்லை பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, இல்லை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வடிவேல் டயலாகாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இது இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கான சில விஷயங்கள் பற்றி நம்ம பேசலாம். அதாவது பேய் இருக்கா அப்படிங்கிறத பற்றி சயின்ஸ் ரீதியாக சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு லெவலில் நடந்த ஒரு ரிசர்ச். இந்த ரிசர்ச்சில் வந்து வேர்ல்டில் இருக்கிற 45% பேர், அதாவது வேர்ல்டில் இருக்கிற மக்கள் தொகை, வேர்ல்டுலே இருக்கிற மக்கள் தொகையில் 45% பேர், அதாவது பாதிக்கு பாதி வந்து கோஸ்ட் இருக்குது, அதாவது பேய் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்புகிறாங்க. ஒரு தமிழனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபாரினராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த 45% பேர் மீதி இருக்கிற 55 விட்டலாம், அந்த 45% பேரை ரெண்டாக பிரித்தோம்னா 95% பேர் வந்து அந்த பேய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பார்த்ததில்லை, ஆனால் இன்னொரு ஆள் சொல்லி நம்புகிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் மீதி 5% பேர் வந்து இந்த பேயை கண்டிப்பாக பார்த்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 95% பேர் அவங்ககிட்டேருந்து வரலாம். அதாவது மனுஷனுடைய இயல்பு என்ன, இந்த 95% என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அதாவது என்னென்னா மனுஷனுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதாவது சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அந்த ஆக்சிடெண்ட்டாக இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்கிற போலி அங்கே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இன்னொரு இடத்துல போய் சொல்ற போல அந்த இடத்துல நடந்ததா தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அது வந்து ஒரு 10 பேரை தாண்டி போகும்போது அது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக மாறிடும். அதுக்கான காரணம் இதுதான். அதாவது இந்த 95% பேர் வந்து அதிகமாக நம்புறதுக்கான காரணம் இதுதான். ஒரு ஆள் சொல்கிறது வந்து இவங்க எக்ஸ்ட்ராடனரியாக போடுறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேயை வச்சு ஏகப்பட்ட பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு பொருட்காட்சிக்குள்ளே போனேன்னா வந்து அந்த ஒரு பொருட்காட்சிக்குள்ளே வந்து கோஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லலாம் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து மக்கள் ஒரு அடிமையாக இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதை வச்சு நிறைய ஒரு படம் எடுக்கிறதா இருக்கட்டும், அதை வச்சு நிறைய பேர் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, 95% பேர் வந்து டானா இருக்கிறதுக்கான காரணம் இன்னொரு ஆள் சொல்லி அண்ட் இந்த மாதிரி கோஸ்ட் படங்கள்லாம் பார்த்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், அதனால தான் வந்து இந்த 95% பேர் வந்து இதை நம்புறாங்க அப்படிங்கிற ஒரு ஆன்லைனில் வர ஒரு வீடியோவாக இருக்கட்டும், அது வந்து ஒரிஜினல் மாதிரியே எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ வந்து அது ஒரிஜினலாக இல்லையான்னு தெரியாது, ஆனால் அதிகமாக பேர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் நம்பி தான் வந்து இவங்க இந்த 95% பேர் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அண்ட் மீதி 5% பேர் கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அதாவது பார்த்துருக்கேன்னு அவங்களுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பேய் இருக்கு அப்படிங்கிற ஒரு சொல்ற இடத்தை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இருட்டா இருக்கிற ஒரு இடமா தான் இருக்கும். இருட்டா இருக்கிற இடம், இல்ல ஏதோ வந்து ஒரு பெரிய பேய் பங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பங்களா, ஒரு இருட்டான ஒரு இடத்தை தான் வந்து கண்டிப்பா மீன் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பே அதாவது நம்மளுடைய மூளைக்கும் அதாவது மைண்டுக்கும் வந்து இந்த இருட்டுக்கும் வந்து நிறைய சம்மந்தம் இருக்குது. அதாவது என்னென்னா, கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இருட்டுக்குள்ளே வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்து. அதாவது ஆக்சிஜன் எதுவுமே எல்லா டோருமே க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சிஜன் அந்த சர்க்குலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்து நம்ம மூளையை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஹார்ட் வந்து பீட் அதிகமாக இருக்கு அதிகமாகிறது அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படும். ஸோ அதனால தான் வந்து இந்த இருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேய் கூட கம்பேர் பண்றாங்க. இந்த கார்பன் மோனாக்சைடு தான் இதுக்கான காரணம். அதாவது புளிய மரத்துக்கு அடியில் வந்து படுத்தா வந்து இறந்து போயிடுவாங்க. முன்னாடி எல்லாம் புளிய மரத்துக்கு அடியில் படுத்தீங்கன்னா வந்து பேய் வந்து அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புளிய மரத்துக்கு அடியில் அதிகமான கார்பன் மோனாக்சைடு வரும். ஸோ அதனால தான் இறந்து போயிடுறாங்க. அதை வந்து பேய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி, அதாவது நம்மளுடைய மனுஷனுடைய மூளை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறந்ததுலேருந்து எதை எதை பார்க்குறோமோ எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து நைட்டு நம்ம தூங்குறப்போ சேவ் பண்ணி வைக்கும். தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்கும். ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதை பார்த்தவங்க அதை 5% பார்த்தவங்க வந்து ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு இடத்துல போயிட்டுருக்காங்க. இருட்டுக்குள்ளே அதாவது இந்த 5% பேருமே வந்து அதிகமாக வந்து பயந்தவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அது இந்த 5லேயும் 95% பேர் வந்து அதிகமாக பயப்படுறவங்க தான். ஸோ அவங்க ஒரு இருட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி நடந்திருக்கும், ஆனால் வந்து யாரோ ஒரு ஆள் போயிருக்கலாம், அந்த பக்கமாக நடந்து போயிருக்கலாம், ஆனால் வந்து அவங்க யார் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவங்க நம்மளை கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ அவங்கள யாராலையும் பார்க்க முடியாது, ஆனால் பின்னாடி பார்த்தா வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, நடந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் தெரியும். ஸோ அதை வந்து நம்ம மைண்ட் வந்து ஒரு ஆள் போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட் கம்பேர் பண்ணாது. ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு சந்திரமுகி படம் பார்த்துருக்கோம், இல்லை ஏதோ ஒரு பேய் படம் பார்த்துருக்கோம், அதை வந்து ஒரு பேயாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து அந்த ஒவ்வொரு விஷயத்தோடையும் மைண்ட் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரிசர்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேய் ஓட்டுறவங்கள
ஸ்டோரியாக இருக்கட்டும், வந்து பேயை ஓட்டினதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுடைய டோர் கதவு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் இதுதான், அதாவது என்னென்னா ஆக்சிஜன் வந்து ஃபுல்லாகவே உள்ளே வரும். ஸோ வந்து வெளிச்சம் வந்து அதிகமாக வர அந்த இடத்துல வர ஆரம்பிக்கிறப்போ வந்து அந்த பேய் அப்படிங்கிறத நம்ம மைண்டு வந்து அந்த ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே சயின்ஸ் சொல்கிற ஒரு விஷயம், பட் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தோம்னா நிறைய டாபிக்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பேய் இருக்கா இல்லையா அப்படி, அதாவது வந்து ஒரு மூட நம்பிக்கையா இல்லை உண்மையிலே இருக்கா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸும் வேணும்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வரும். அண்ட் தேங்க்யூ.